எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கலைமகள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சத்கர்மா சத்கிரியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யோக பயிற்சி. யோகானாலே எல்லாருக்கும் வந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ், ஏதாவது ஒரு ஆசனம், பிராணாயாமம் இப்படி மட்டும்தான் நினப்பு இருக்கும். அது தாண்டி யோகாவில் கிரிய சுத்தி முறைகள் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. நம்மளை நாமே சுத்தப்படுத்திக்கிறதுக்கான சில வழிமுறைகள் இருக்குது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த யோக பயிற்சி வந்து எந்த ஒரு மதம் இனம் சார்ந்த பயிற்சிகள் கிடையாது. யோகா வந்து அப்பார்ட் ஃப்ரம் ரிலீஜன். ஸோ அதனால் இது எல்லாரும் செய்யலாம். இப்போ நம்ம அந்த சத்கிரியைகள் சத்கர்மங்கள்னால் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல் விஷயம், முதல் சுத்த பயிற்சி முறை வந்து பார்த்திங்கன்னா நேத்தி. நேத்தி அப்படிங்கிறது இப்போ ஜல நேத்தி. நீங்கள் போன சைனசைட்டிஸ் வீடியோலலாம் நம்ம இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்போம். இதற்கான தனி வீடியோலாம் பார்த்துருக்கோம். இதில் வந்து நேத்தி அப்படிங்கிறது மூக்கு சுத்த பயிற்சி முறை. ஓகே, மூக்கு கழுவும் பயிற்சி அப்படின்லாம் பார்த்துருக்கோம். சூத்திர நேத்தி, ஒரு ரப்பர் டியூப் வச்சு இதை சுத்தப்படுத்துவாங்க. அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்குது. நேத்தி அப்படின்னாலே நமக்கு வந்து மேல் சுவாச பகுதிகள், மூக்கு, முகம் இதெல்லாம் சுத்தப்படுத்தக்கூடிய பயிற்சி முறை. தௌத்தி அப்படின்னு ஒரு பயிற்சி முறை இருக்குது. ரெண்டாவது தௌத்தினா நம்ம வயிறை சுத்தப்படுத்தக்கூடிய பயிற்சி முறைகள். இதில் வந்து வாமன தௌத்தி, வஸ்திர தௌத்தி. வாமன தௌத்தினா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தண்ணி குடித்து வாமிட் எடுக்கணும். வஸ்திர தௌத்தி அப்படிங்கிறது துணி வந்து விழுங்குற ஒரு பயிற்சி இருக்குது யோகாவில். இதெல்லாம் அந்த பயிற்சிகள்லாம் இருக்குது. அடுத்தது நௌலி அப்படின்னு சொல்லுவாங்க, செல்ஃப் அப்டாமினல் மசாஜ். அதாவது நமக்கு நம்மளுடைய வயிற்றை நம்மளே வந்து கைகள் வைக்காமல் மசாஜ் பண்ணிக்கிறது, அதான் அந்த நௌலி அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா பஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய எனிமா, அலோபத்தியாக இருக்கட்டும், எந்த பத்தியாக இருக்கட்டும், நம்ம எனிமா எடுக்கிறோம். எல்லாருக்குமே ஹாஸ்பிட்டலில் போனால் டெலிவரிக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் சில வயிறு பிரச்சனைகளுக்கு எனிமா எடுக்கிறோம். இந்த எனிமா ஆரம்பத்திலே யோகாவில் எழுதியிருக்காங்க. இதுக்கு தான் பஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கொலோனிக் கிளென்சிங், இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், குடல் சுத்த பயிற்சி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கபாலபாத்தி. கபாலம்னாலே நம்மளுடைய மண்டை ஓடு. பாத்தி அப்படின்னா கிளீன் பண்ணுறது. நம்மளை மண்டை ஓட்டை வந்து அதில் உள்ள அசுத்தங்களை எடுக்கிற பயிற்சி தான் அந்த கபாலபாதி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திராட்டக்கா அப்படின்னு சொல்லுவோம், ஒளி தியானம் அப்படின்னு இதுக்கு பேர் தமிழில். அதாவது ஒருமுனைத்திறன், கான்சென்ட்ரேஷன், அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கான பயிற்சி வந்து திராட்டக்கா. ஸோ இதெல்லாம் இந்த ஆறு முக்கியமான பயிற்சிகள். ஓகே, இதெல்லாம் வந்து பேரை மட்டும் சொன்னீங்களே, உள்ளே எப்படி பண்ணணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து பழக்கமான ஒரு யோகா டீச்சர்கிட்டேருந்து, மாஸ்டர்கிட்டேருந்து, இல்லை டியூட்டர்கிட்டேருந்து, இல்லை யோகா டாக்டர்கிட்டேருந்து, பிஎன்ஒய்எஸ் டாக்டர்கிட்டேருந்து நீங்கள் இதை தெளிவாக கற்றுக்கலாம். பயிற்சிகள் பண்ண பண்ண இது எல்லாமே ஈஸியாக வரும். இதில் எல்லாருமே இந்த ஜலநேத்தியெல்லாம் பற்றி பார்த்துருப்பீங்க. இந்த சத்கிரியினால என்னென்ன பயன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓவரால் கிளென்சிங், அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம உடலை வந்து ஃபுல்லாக இந்த மலை ஜலம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மோஷன், நம்ம உடல்லேருந்து நிறைய கழிவுகள் வெளியில் போகணும். அதுக்கு வெளியில் போகணுங்கிறது ஒரு நாலு முக்கியமான வடிவத்தில் வெளியில் போகும். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா மலமாக, மோஷனாக வெளியில் போகுது. அடுத்தது இது யூரினாக வெளியில் போகும். அடுத்தது வந்து ஸ்வெட்டாக வெளியில் போகும். ஸ்வெட்டுனா வியர்வையாக வெளியில் போகும். அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு காற்றுலேருந்து கெட்ட கழிவுகள்லாம் வெளியில் வரும். இந்த கழிவுகள் எல்லாம் கரெக்டாக வெளியில் போகிறதுக்கு இந்த கிரியை சுத்தி பயிற்சி முறைகள்லாம் உதவும். இப்போ இதில் ஒன்று ஒன்றா மக்கள் பயன்பாட்டில் இருக்கிற கிரிய சுத்தி முறைகள் எல்லாத்தையுமே நம்ம பின்வரும் பதிவுகளில் பார்க்கலாம். நன்றி.